ஹலோ வியூவர்ஸ், வணக்கங்க. மெர்க்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறாங்கன்னா, இந்த மோனோ பிளாக் 1 HP மோட்டார் பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக ஓட்டாது விட்டுட்டாங்க. தண்ணி மேலே தொட்டிக்கு ஏற்றாது விட்டுட்டாங்க. சின்டெக்ஸ் டேங்க்கு தொட்டியிலேருந்து தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா அது ஜாம் ஆகி நின்றுடுச்சு. இந்த ஜாமான மோட்டரை எப்படி ரெடி பண்ணலாங்கிறத, ஈஸியான முறையில் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பின்னாடி ஃபேனை கழட்டி பிரயோஜனம் இல்லை, நல்லா டைட்டாக இருக்குது, சுற்றி பார்த்துட்டோம். அதனால் வந்து முன்னாடி இந்த பம்பு இருக்குது பாருங்க, அந்த பம்பில் 3 ஸ்க்ரூ இந்த மாதிரி இருக்குது. அந்த 3 கழட்டி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மோட்ரு இன்ப்ளாரோட தனியாக வந்துடு. அந்த டூம் மட்டும் அந்தளவு நின்றுக்கு. முன்னாடி பார்த்திங்கன்னா செக்ஷனுடைய டூம் வந்து அந்தளவு நின்றுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி வச்சு லைட்டாக அப்படி தட்டிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கழண்டு வந்துடு. கழண்டு வந்துட்டு இம்ப்ளார் பார்த்திங்கன்னா தனியாக இங்கே நின்றுக்கு. இந்த இம்ப்ளார் பார்த்தீங்கன்னா துரு வேறி இருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வருங்க, செம்ம டைட்டாக இருக்குது. கையில் லைட்டாக சுற்றி விட்டிங்கன்னா லூஸ் ஆயிரும். இவ்வளோதாங்க, லைட்டாக சுற்றி விட்டோம்னா லூஸ் ஆயிரு. பின்னாடி சுற்றி பிரயோஜனமே இல்லை, ரொம்ப டைட்டாக இருந்தது. அதனால் முன்னாடி இந்த 3 ஸ்க்ரூவை கழட்டினோம்னாவே இந்த இம்ப்ளார் வந்து நம்மளுக்கு கழண்டு வந்துடுங்க. ரொம்ப ஈஸியாக எளிமையான மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறேங்க. இதில் வந்து நம்ம ஃபைல் இருந்துன்னா ஒன்று எடுத்துங்க, கட்டிங் பிளையரில் பிடிச்சிட்டு மோட்டர் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபைலில் வந்து லைட்டாக அது மேலே வச்சிங்கன்னா போதும். கரெக்டாக வைக்கணுங்க, இல்லாட்டி கையில் வந்து உடச்சி மோட்டரோட இன்ஃப்ளாரே உடச்சிரு, உங்களுக்கு கையிலே அடிச்சிரு. அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு நீட்டாக ஒரு புதுசு மாதிரி ஆயிருங்க. வேலை முடிஞ்சது, ஃப்ரீ ஆகிடுச்சு. திருப்பி வந்து இதே மாதிரி உள்ளே வச்சு தள்ளி விட்டுட்டு அந்த 3 ஸ்க்ரூவையும் போட்டிங்கனாலே போதும். 3 ஸ்க்ரூவை போல்ட் நட்டு போட்டிங்கன்னா போதும். போல்ட் தான் இருக்குங்க, போல்ட்டு 8 சைஸ் இல்லாட்டி 9 சைஸ் இருக்குங்க. அது போட்டு நல்லா ஸ்பேனர் வச்சு ஆவரேஜாக கரெக்டாக டைட் வச்சுருங்க. நல்லா டைட் வச்சுட்டு நல்லா ஒரு மோட்டர் ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு இந்த டூமை மறுபடியும் ஒரு டைம் டைட் வச்சுருங்க. இல்லாட்டி ஏர் பிடிச்சிட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு பெரிய பிரச்சனை பண்ணு. இவ்வளோதான் இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டியாச்சு. 3 ஸ்க்ரூவே நல்லா டைட் வச்சிட்டோம். இப்போ தண்ணி ஊற்றணும்னு பார்த்தோம்னா இந்த மேலே இருக்கிற தண்ணி ஊற்றுற நட்டு வந்து ஜாமு, அதனால் வந்து அது கழட்டி எடுக்க முடியல. அதனால் நம்ம வந்து மேலே செக்ஷன் பைப்பை கழட்டிட்டு மேலே வந்து அவுட்லெட் பைப்பு கழட்டிட்டு அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஃபுல் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி வந்து லேசாக லூஸ் விட்டுட்டு மாட்டி விட்டுறலாம். மாட்டி விட்டுட்டு மோட்டர் ஆன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஏர் மாதிரி பபுள்ஸ் வெளியே வந்துட்டே இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி பீச்சி அடிக்கி, அப்போ வந்து நம்ம நல்லா டைட் வச்சிடலாம். தண்ணி எடுத்துடுச்சுன்னு அடுத்தோம். நீங்கள் டேங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒழுகு. இங்கேருந்து டேங்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 அடி தூரத்தில் இருக்குதுங்க. அதனால் அவசரத்துக்கு போய் பார்க்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு வர்ற மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படின்னு லூஸ் விட்டு காட்டுற தண்ணி வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கிங்க. மோட்டர் சவுண்டு மாறுங்க, தண்ணி எடுத்துருச்சுனாவே சவுண்டு ஒரு விதமாக வரும், உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்குது. ஃப்ரீயாக வெறும் மோட்டர் ஓடுறதுக்கும் மோட்டர் தண்ணியோடு ஓடுறதுக்கும் வித்தியாசம் தெரியுங்க. அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா வருங்க, தண்ணி எடுத்துருச்சு, நல்லா சிறுன்னு அடிக்குது பாருங்க. அப்படியே பபிள்ஸ் ஏர் பபிள்ஸோடு வந்தது, தண்ணியே நல்லா அடிக்குது. அதனால டைம் மோட்டருக்கு மட்டும் 3 போதும் நீங்கள் ஒரு மோட்டர் ஈஸியாக ரெடி பண்ணுறது. 1 ரூபா கூட செலவு இல்லாத நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.